நீங்களும் ஜாஸ்தி காசு கேட்குறீங்க அப்படின்னு ஒரு இந்திக்கார் வந்திருக்காரு. சரி, இவருக்கு இவருடைய ஸ்டைலில் இவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கேரே கம் கர்ணாயக்கா, கம்மே கர்ணாயக்கா, கருதைங்க கருதைங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மயிலா வரக்குமா செய்யக்கூடிய வேலைக்கு தான் நம்ம செஞ்சுருப்போம். இதில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். வழக்கமாக ட்ரில் பிட் ட்ரில்லிங்கில் ஒரு ஷாஃப்டை கட் பண்ணி மர்ஷீட்டை சுற்றி நிறையா பார்த்துருப்போம், நிறையா வீடியோஸும் நிறையா தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இது பார்த்திங்கன்னா அது கூட தேவையில்லை, ஒரு பாலிஷமரி, நல்ல பாலிஷமரியை சுற்றி அதை கரெக்டாக போல்ட்டில் நல்லா ஒட்டி சுற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் டைட்டாக அந்த பின் வந்து கனெக்டிங் நடக்குள்ள அந்த போல்ட்டு போயிடும். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த போல்ட்டை நட்டை போட்டு டைட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எம்எர் ஷீட்டை நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கும், அப்போ டைட் கிடைச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக், அதாவது ட்ரில்லிங் இருக்குன்னு அவசியம் இல்லை, அதே நேரத்தில் வந்து எலக்ட்ரிக் கன்னோ இல்லை நியூமேட்டிக் கன்னோ பயன்படுத்தி இது மாதிரி எளிமையான முறையில் நம்ம வந்து கனெக்டருடைய பர்ரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட், அதாவது ஈவனாக அந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர், அதாவது சிஸ்டம் பின் சொல்லக்கூடிய இடத்த ஈவனாக வந்து ஃபோனிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ட்ரில்லிங்கில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டெடி கொடுக்க முடியாது, ஸ்டெடி கொடுக்காத மாதிரியான டேப்பராக ஒரு மைல்டு டேப்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டன் போர் ரீவோ பண்ணக்கூடிய இடத்துல ஹோனிங் பண்ணக்கூடிய வகையில் ப்ராப்பராக அந்த இடத்த வந்து ப்ராப்பராக ஹோனிங் பண்ணலாம். கூடுதலாக என்ன விஷயம் அப்படின்னா இந்த ட்ரில் பண்ணும்போது இந்த பாக்ஸ் பவர் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது, அதாவது இந்த பாக்ஸு பிட்டு பாக்ஸ்னு சொல்லுவோம், ஸோ இதை வச்சு நம்ம நீட்டாக அந்த எந்த இடத்துல பர் இருக்கும் அந்த கனெக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு இடத்துல பார்த்திங்கன்னா பர் அதிகமாக இருக்கும், ஒரு பிசுறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம், கரெக்டான ஒரு அழுத்தம் கொடுத்து தேவைக்கு தகுந்த மேலே அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது அந்த இடத்த மட்டும் ப்ராப்பராக ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பின் வந்து எளிமையான முறையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ்லேயே வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் தான். நிறைய நண்பர்களுக்கு பார்த்த விஷயமாக தான் இருக்கும், தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், தெரியாத நண்பர்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புதிய தகவல். இது பார்த்திங்கன்னா இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த பின்னை போட்டு செக் பண்ணுறோம், ப்ராப்பராக இருக்குது. ஸோ நம்ம லேத்துக்கு போகாமலே ஒரு எளிமையான முறையில் நம்ம ஒர்க் ஷாப்லேயே இதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சின்ன தகவல். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஒர்க்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அதை செய்ய முன்னெடுத்திருக்கோம், இல்லைனா வந்து முழுமையாக கனெக்டர் மாத்திரம் நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். திருச்சி நந்தரியாஸ்.